வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் தொடர்பில் ஷீசெல்ஸ் துணை தூதரகம் அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடி நிலைமையால் ஏற்பட்டுள்ள அழுத்தம் குறித்து அஜித் நிவாத் கப்ரால் கருத்து தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம். நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக குறிப்பிட்ட சில நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்க தீர்மானம். இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை ஊக்குவிக்கின்ற நாடுகள் தொடர்பில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டு. துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறித்து பாந்துல குணவர்த்தன தகவல். ஜெர்மனிய தூதுவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையே கொழும்பு தூதரகத்தில் சந்திப்பு. ரசாயன உர இறக்குமதிக்கான அனுமதி குறித்து விமல் வீரவன்ச கருத்து தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஷீசெல்ஸ் நாட்டில் இலங்கை ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் 14 காணப்படுவதாக இலங்கையில் உள்ள ஷீசெல்ஸ் துணை தூதரகம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. இதற்கமைய கணிதம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை கற்பிக்கக்கூடிய 14 ஆசிரியர்களை தெரிவு செய்து தருமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சு கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சுக்கு விடுத்த அறிவித்தலுக்கு இணங்க இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கணித பாடத்துக்கு 7 வெற்றிடங்களும் விஞ்ஞான பாடத்துக்கு 10 வெற்றிடங்களும் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி நிலைமையினால் ஏற்பட்டுள்ள அழுத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் வீழ்ச்சியடையும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையினர் சந்தித்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் மத்திய வங்கியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் நாட்டின் சகல துறைகளும் வீழ்ச்சியை சந்தித்ததாக அவர் கூறினார். மேலும் இந்த கலந்துரையாடலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நிறைவடையவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலை நடத்துவதற்கான உள்ளூராட்சி மன்றங்களின் ஜாப்பு ரீதியிலான பணிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அனைத்து மாவட்ட மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 10 திகதியுடன் நிறைவடைய உள்ளது. அதன்படி உரிய படிவங்கள் அலுவல்கள் மற்றும் வாகனங்கள் கணக்கெடுப்பு வாக்களிப்பு நிலையங்களினை கண்டறிந்து அவற்றின் குறைபாடுகளை கண்டறியல் உள்ளிட்ட பணிகளை ஆரம்பிப்பதற்கு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கும் அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வாக்காளர் டாப்பில் பெயரை பதிவு செய்யாதவர்கள் அது தொடர்பான தகவல்களை டிசம்பர் மாதம் 3 திகதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்குமாறும் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கேஹலிய ரபுக்வல தெரிவித்துள்ளார். இதற்கமைய திருமண நிகழ்வுகள், உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள், சினிமா அரங்குகள் மற்றும் முகாமைத்துவம் செய்து நடத்தும் நிகழ்வுகளை வளமை போன்று நடத்த இன்று முதல் அனுமதி வழங்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் திறக்கப்படும் பகுதிகள் எந்த எல்லைக்குள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட உள்ளது. நோய் தொற்று அழுத்தத்தின் போது நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நீண்டகால திட்டம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் லாபத்திற்காக குறுகிய கால வேலை திட்டங்கள் நாடாமல் இருக்குமாறும் அமைச்சர் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை ஊக்குவிக்கின்ற நாடுகள் பெருமளவான புலம்பிய தமிழர்களை கொண்ட நாடுகளாக இருக்கின்றதென முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹிந்த போக்கொல்லகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேசிய நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கென சுயாதீன நல்லிணக்க பேரவை என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். சிறுபான்மையினர், தமிழ் முஸ்லிம்கள் உள்ளடங்கலாக நாட்டின் அனைத்து இனக்குழுமத்தையும் உள்வாங்கக்கூடிய வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். தீவிரவாதத்தை முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும் என்ற இலக்கை அடைந்து கொள்வதில் இலங்கை வெற்றி கண்டிருக்கிறது. ஆனால் புலிகள் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதில் ஓர் இடைவெளி உணரப்படுகின்றது. தேசிய நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளின் போது புலம்பிய தமிழர்கள் குறித்து மாத்திரமின்றி அவர்கள் பரந்து வாழக்கூடிய சர்வதேச நாடுகளின் அரசியல் போக்கு மற்றும் தலைமைத்துவம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். புலிகள் அமைப்பை தோற்கடித்து 3 தசாப்த கால பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வந்த போது அதனை சர்வதேச நாடுகள் வரவேற்றன. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா போன்ற நாடுகள் புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்தன. அவ்வாறு இருக்கையில் கடந்த 2015 ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு வலியுறுத்தும் அதே வேளை உத்தரவிடும் வகையிலான தீர்மானமாக அமைந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 1000 கொள்கலன்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே
அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், உருளைக்கிழங்கு, பருப்பு, சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விடுவிக்க முடியாமல் துறைமுகத்திலேயே தங்கி கிடக்கின்றன. சந்தையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதற்கு இதுவும் காரணமாக அமைந்துள்ளது. எனவே இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகளவான டீசல் வாகனங்கள் மண்ணெண்ணெயில் இயங்குவதால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருவதாக எரிசக்தி அமைச்சர் உதய கமன் பில இந்த கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டினார். இதேவேளை டொலர் பற்றாக்குறையை சமாளிக்க எதிர்வரும் காலங்களில் மாற்று வேலை திட்டத்துக்கு செல்ல எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உண்மையான அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமாயின் பொருளாதார அபிவிருத்தி போன்றே ஆன்மீக வளர்ச்சியும் காணப்பட வேண்டும் என புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் உரையாற்றிய பிரதமர், பௌத்த தர்மத்தில் மாற்றம் செய்யாது பாதுகாக்கவும், சங்க சாசனத்தை பாதுகாக்கவும், பௌத்த வழிபாட்டு தலங்களை அபிவிருத்தி செய்து பாதுகாக்கவும், விழுமியங்கள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கவும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த எமது அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பிற அனைத்து மதங்களும் தொடர்பில் செயற்படுவதும் நமது அமைச்சகத்தின் விடய பொறுப்பிற்கு உள்ளடங்கும். அதன்படி கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், தேசிய திரைப்படக் கழகம், பொது அறங்காட்டுகை சபை மூலம் உயர்தல கலைப்படைப்புகளை உருவாக்க தேவையான சூழலை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கலைத்துறையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களுக்கான நலத்திட்டங்களை ஏற்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை 2022 தொடர்ச்சியாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். ஒழுக்கமான நபரை உருவாக்குவதற்கு சட்டவிரோத பொருள் பாவனை மற்றும் பல்வேறு துஷ்பிரயோக செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது தடையாக காணப்படுகின்றன. அவ்வாறானவர்களை இனங்கண்டு சமய பின்னணியின் கீழ் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து சமூகத்துடன் இணைப்பதற்கான வேலை திட்டத்தை எமது அமைச்சு திட்டமிட்டுள்ளது. முழு உலகையும் பாதித்துள்ள தொற்றுடனான சூழ்நிலையால் திட்டமிட்ட செயற்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனினும் 2022 எமது இலக்குகளை அடைவதற்கான மூலோபாய உத்திகளை பின்பற்ற திட்டமிட்டுள்ளோம் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். மாவீரர் நாள் நிகழ்வுக்கு தடை விதித்து வழங்கிய கட்டளையை மீளப்பெற ஜாழ் நீதவான் நீதிமன்றம் மறுத்துள்ளது. கோப்பாய் மற்றும் ஜாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் சார்பில் கடந்த வெள்ளிக்கிழமை முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு அனுமதி அளித்து ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கட்டளை வழங்கியது. இந்த நிலையில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட சட்டத்திறனிகள் மற்றும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டோர் சார்பிலான சட்டத்திறனிகள் நகர்த்தல் பத்திரம் சேர்ப்பித்து தடை உத்தரவு கட்டளை மீள்பரிசீலனை செய்ய கோரினர். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு அளிக்கப்பட்டு பிரதிவாதிகள் சார்பான சமர்ப்பணங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இருதரப்பு சமர்ப்பணங்களை ஆராய்ந்த ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற பதில் நீதவான் வி சிவலிங்கம், தடை உத்தரவு கட்டளையை மீளப்பெற முடியாது. தடை உத்தரவை வழங்கி கட்டளையாக்கப்பட்டது நிரந்தரமானது. அதனை பிரதிவாதிகள் ஆட்சேபணிக்கு உட்படுத்த வேண்டுமாயின் மேல் நீதிமன்றை நாடுமாறு ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற பதில் நீதவான் சிவலிங்கம் அறிவுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி டிப்போ சந்தியில் சுற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி, டிப்போ சந்தியில் சுற்றுவட்ட சந்தியை அமைத்து சைகை விளக்குகளை பொருத்துமாறு தான் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும், தயவு செய்து அதனை நிறைவேற்றுங்கள் என அவர் இதன்போது சபையில் இருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்தார். இதன்போது பேசிய அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, கிளிநொச்சி பிரதேசத்தின் போக்குவரத்து பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எனக்கு இப்போது பணிப்புரை விடுத்துள்ளார். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் உடனடியாகவே நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருக்கும் நன்றி எனவும் ஸ்ரீதரன் மன்றில் தெரிவித்தார். ஜெர்மனிய தூதுவர் ஹோல்கர் ஷுபர்ட், உதவி தூதுவர் ஒலாப் மெல்ஷோ ஆகியோரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை கொழும்பில் உள்ள தூதரகத்தில் சந்தித்துள்ளனர். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிக்கலநாதன், வினோ நோகராதலிங்கம் மற்றும் செலோவின் ஊடக பேச்சாளர் கே சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகள், ஐநா 46 கீழ் ஒன்று பிரிரணி, பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படல், ஜிஎஸ்பி வரிச்சலுகைகள், தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்க முக்கிய பிரச்சினைகளான காணி அபகரிப்பு, இன குடிப்பெரம்பில் சிதைப்பு என்பவற்றை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தும் முயற்சியாக ஐநா பிரேரணியில் பரிந்துரைக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக நிறைவேற்றுவது மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டதாக செலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு தமிழர்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் சம்பந்தப்பட்ட தரப்புகளை வலியுறுத்துவது, அதன் முக்கியத்துவம், அதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அவற்றின் முன்னேற்றம், ஆதரவு தரப்புகள், எதிர்கால நகர்வுகள் என்பன பற்றியும் கூட்டமைப்பு தரப்பால் விளக்கம் அளிக்கப்பட்டதாக சுரேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியமை விவசாயிகள் அல்லது எதிர்கட்சிகளின் எதிர்ப்பால் அல்ல, ஆளும் கட்சிக்குள் நடந்த விவாதத்தின் விளைவாக இந்த முடிவு எட்டப்பட்டது என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தவறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வர்த்தமானிகளை வெளியிடும் போது அவற்றை தலைகீழாக மாற்ற வேண்டியுள்ளது. ரசாயன உரங்களை தடை செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானமும் அவ்வாறானதே. மண்ணுக்கு தேவையான அளவு உரம் கொடுக்கப்பட வேண்டும். தேவையான அளவு ரசாயன உரத்தை மட்டுமே மண்ணில் சேர்ப்பதால் பாதிப்பு ஏற்படாது. அதிக அளவில் எதையும் கொடுப்பது தீமை விளைவிக்கும். விவசாயிகள் அல்லது எதிர்கட்சிகளின் எதிர்ப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. ஆளும் கட்சிக்குள் நடந்த விவாதத்தின் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பயிற்சிகைக்கு உரம் கிடைக்காமல் போனதற்கு விவசாய அமைச்சரே பிரதான காரணம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சீர் செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படும். அது இலகுவான விடயமல்ல. ரசாயன உரங்களை மீள இறக்குமதி செய்ய வேண்டுமாயின் விவசாய சமூகத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ரசாயன உரங்கள் எவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பது தொடர்பில் எமக்கு உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. கரிம உரத்தில் கவனம் செலுத்துவது கொள்கை அளவில் சிறந்ததாக இருந்தாலும் அதன் திட்டத்தில் ஏற்பட்ட பிழையால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நானும் ஜனாதிபதியாகவும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சராகவும் இருந்தபோது அதனை தீர்க்க முயற்சித்தேன். முன்மாதிரியான செயற்திட்டங்களை ஆரம்பித்து படிப்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். சேதன உரங்களை பயன்படுத்துவது ஒரே இரவில் செய்துவிட முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முனையத்தின் இரண்டாம் கட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் முழுமையாக இயக்கப்படும் முனையமான கிழக்கு கொள்கலன் முனையத்தை கட்டம் கட்டமாக அபிவிருத்தி செய்வதற்காக இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் இரண்டாம் கட்டத்தின் சிவில் வேலைகளுக்காக சர்வதேச போட்டி விலைமுறை கோரப்பட்டுள்ளதுடன் மூன்று விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த விலைமுறைகள் தொடர்ச்சியாக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள பருகை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய குறித்த ஒப்பந்தம் ஆக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனி மற்றும் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் கூட்டு வணிகத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை முன்னதாக ஜப்பானுடன் மூலோபாய கிழக்கு கொள்கலன் முனையத்தை உருவாக்க இந்தியா முன்வந்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு பதிலாக மேற்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்க முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீசாருக்கு பயிற்சி வழங்கும் செயற்திட்டம் முற்றாக கைவிடப்பட்டுள்ளதாக ஸ்கொட்லாந்து அறிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் ஒடுக்குமுறைகளை செய்வதாக பிரித்தானியா தனது பூகோள மனித உரிமை நிலைமையை அறிக்கையில் தெரிவித்தது. இந்த நிலையிலேயே ஸ்கொட்லாந்து குறித்த முடிவை எடுத்துள்ளது. இலங்கை போலீசாருக்கு பயிற்சி வழங்கும் தமது செயற்திட்டத்தை முற்றாக கைவிடும் இந்த முடிவு குறித்து இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாருக்கு பயிற்சிகளை வழங்கும் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறும் அண்மையில் ஸ்கொட்லாந்தில் நீதித்துறை செயலாளர் கீத் பிரவுனிடம் மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.